மன்னார் எழுத்தூர் செல்வநகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் வளாகத்தில் அம்மன் சிலையொன்று புதைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் குறித்த வீட்டின் அடையாளம் காணப்பட்ட பகுதி இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் மன்னார் நீதவான் அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் தோண்டப்பட்ட போதும் எதுவிதமான பொருட்களோ சிலைகளோ மீட்கப்படவில்லை. குறித்த பகுதியில் உள்ள ஆசிரியர் ஒருவரது வீட்டு வளாகத்தில் அம்மன் சிலையொன்று புதைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த சிலை தொடர்பாக வீட்டு உரிமையாளருக்கு அடிக்கடி கனவு தோன்றுவதாகவும் தொடர்ச்சியாக தனது வீட்டில் இனம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் காணப்படுவதாகவும் இதனால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு வீட்டு உரிமையாளரான ஆசிரியர் கடந்த 27ஆம் தேதி மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாடு தொடர்பில் மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் மன்னார் நீதிமன்றம் குறித்த வீட்டில் அடையாளம் காணப்பட்ட பகுதியை தோண்டுமாறு உத்தரவிட்டது. இந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட பகுதி இன்று வெள்ளிக்கிழமை மதியம் மன்னார் நீதவான் அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் தோண்டப்பட்டது. தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், தடவியல் நிபுணத்துவ போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் அடையாளம் காணப்பட்ட பகுதி தோண்டப்பட்டது. குறித்த பகுதி சுமார் 10 அடி வரை தோண்டப்பட்ட போதிலும் எதிர்பார்த்த அம்மன் சிலையோ அல்லது வேறு எந்த தடைய பொருட்களோ மீட்கப்படவில்லை. இதனால் தோண்டும் பணி நிறுத்தப்பட்ட நிலையில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.